மேக்ஸ் சாப்டர் டூவில் இட்ஸ் எஸ் 2.12 ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம்ப்பா. இஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இக்குவல் டு 7ab ஸோ தட் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இஃப்னா கண்டிஷன், அது என்ன கண்டிஷன், அதை பயன்படுத்தி தான் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கட்டாயம். சரி ஓகே, அப்போ ஃபஸ்ட்டாக எழுதி கொடுங்க, எனக்கு இந்த கண்டிஷனில். சரி ப்ரூவ் என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச் கொண்டுருவோம். இந்த சம்மை வந்து வேற ஒரு மட்டும் போடலாம், என்ன இதை வச்சு அப்படி டெரைவ் பண்ணலாம், டேக் லாக் ஆன் போத் சைட் அப்படின்னு கொண்டு வரலாம். பொதுவாக ஒரு ப்ரூவ் தட் சம்மை என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸ் எடுப்போம், ஆர்ஹெச்எஸ் கொண்டு வருவோம். நான் அதை மற்ற பிடி எடுக்கிறேன், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன்ப்பா, அதை அப்படியே பார்த்து எழுதிட்டோம். ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன இந்த சம்மில் 2/2 இன்க்ளூட் பண்ணுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒன்றும் ஞாபகம் இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும், நீங்கள் இதை வச்சு அப்படியே டெரைவ் பண்ணுறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஞாபகம் வேண்டியது 2/2 இந்த சம்மில் சேர்க்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். பரவாயில்ல, 2/2 சேர்த்துக்கிறேன், அதனால் இந்த ஸ்டெப் எதுவும் மாறாது. அப்படி தானே, 2/2 கேன்சலாக அதே கிடச்சிருங்கள. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த 2 அப்படியே உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போகிறோங்கிறது இங்கே கிடையாது, லாகை பொறுத்தளவு உள்ளே கொண்டு போகிறோங்கிறது. லாகுக்கு முன்னாடி ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா அது பவராக மாறும், லாகுக்கு முன்னாடி ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா அது பவராக மாறும். பவரில் இருக்கிறது ப்ராடக்டாக வரும், ப்ராடக்டில் இருக்கிறது பவராக மாறும், அதான் லாகு பவர் ரூல். சரி ஓகே, அப்போ இந்த 1/2 அப்படியே வச்சுக்கிட்டேன், இந்த மேலே இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிற 2 மட்டும் மேலே வைப்போம், என்ன ஆகிடும், பவராக மாறிடுமா? புரியலவா? என்ன அப்படி எப்படி இருக்கிறோம், பை பவர் ரூல். 1/2 அப்படி வச்சுக்கிட்டோம், 2 மட்டும் கொண்டு போயிருக்கோம். இப்போ என்ன, இந்த ஸ்கொயர் இதுக்கும் போகிறோம், நியூமரேட்டருக்கு போகிறோம், டினாமினேட்டருக்கு போகிறோம். நியூமரேட்டருக்கு போகிறது என்ன ஆகும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஹோல் ஸ்கொயருங்கிறது நியூமரேட்டருக்கும் போகிறோம், டினாமினேட்டருக்கு போகிறோம். நியூமரேட்டருக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கிறோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. டினாமினேட்டருங்கிற 3க்கு போகிறோம், அப்போ 3² 9 வந்துடும். இஃப்ங்கிற கண்டிஷன் அவங்க இருக்குது, என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 7ab போடலாம். கேட்டாச்சு, 7ab ப்ளஸ் 2ab 9ab, 9 and 9 பிகம் கேன்சல். எவ்வளோ ஈஸியாக ஆன்சர் முடிஞ்சுப்பாங்க. இப்போ லாக் எப்படி இருக்குன்னு, ப்ராடக்டில் இருக்குது, லாகுக்குள்ளே ப்ராடக்ட் இருந்தால் அதை சம்மாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி பாருங்கள், லாக் ஏபி ப்ராடக்டில் இருக்குது, இதை சம்மாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி, ஒரு லாக் ரெண்டு லாக் போட்டுக்கணும், ஃபஸ்ட் லெட்டர் ஏ இங்கே போட்டுரும், செகண்ட் லெட்டர் பி இங்கே போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ப்ராடக்டை சம்மாக மாற்றிட்டோம், ஒரு லாக் ரெண்டு லாகாக போட்டு அந்த ரெண்டு வேரியபிளையும் ஏ இங்கேயும் பி இங்கேயும் போட்டுக்கிட்டோம். தட்ஸ் ஆல் த சம்பா, தட்ஸ் ஆல் த ஃபைனல் ஆன்சர், தட்ஸ் ஆல் த சம்பா.